கர்நாடகா பக்தி யாத்திரை பாகம் 3. நம்ம போன பதிவில் கத்திரி மஞ்சுநாதரை பற்றி பார்த்துருந்தோம். கத்திரி மஞ்சுநாத் கோவிலேருந்து வெளியில் வந்த உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யநாராயணா டெம்பிள் அப்படின்னு ஒரு போர்டை பார்த்த உடனே சரி உள்ளே போகலாமேனு போனால் அந்த இடம் ஒரு வீடு மாதிரியான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. உள்ளே போனோம், சின்னதாக அழகாக ஒரு கோவில், அங்கேயே அந்த கோவிலை பராமரிக்கிறவங்க தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போன உடனே பேர் நட்சத்திரம் கேட்டு அழகாக அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்க. சத்யநாராயணா பூஜைக்காக தனியாக நாங்கள் பணம் கட்டிட்டு வந்தோம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா கோவில்லையுமே என்னால் பார்க்க முடிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க, காலை கழுவிட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கூட தூசி பார்க்க முடியலை, குப்பை பார்க்க முடியலை. அதே மாதிரி நம்ம ஊர் கோவிலையும் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க நேயர்களே, நம்ம அடுத்த கோவிலை போய் பார்க்கலாம். உடுப்பி கிருஷ்ணர் கோயில். இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில் மத்வரால் ஏற்படுத்தப்பட்ட கோயில். இங்கே இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண திருமேனி, அதாவது கண்ணனின் திருமேனி, ருக்மணியால் வழிபடப்பட்ட திருமேனி. துவாரகை கடல் கோள்களால் அழிந்த பிறகு நாம இந்த குஜராத் பக்தி யாத்திரையில போவோம். துவாரகா அது வந்து தேவ சிற்பி யால் ஏற்படுத்தப்பட்ட நகரம், விஸ்வகர்மா அவரால் ஏற்படுத்தப்பட்ட நகரம் தான் துவாரகை. அந்த துவாரகையில் ருக்மணி தினந்தோறும் தன்னுடைய கணவனான கண்ணனை திருமேனியில் வைத்து வழிபட்டாள். அதாவது ஒரு சின்ன பாலகிருஷ்ணரா வச்சு வழிபட்டிருக்கா. அதன் பிறகு கண்ணனின் அவதார முடிவுக்கு பிறகு அந்த துவாரகை கடல் அரசனின் மீண்டும் பெற்றுக் கொண்டான். கடல் அரசன்ட்டிருந்துதான் முதல்ல கடன் வாங்குவாரு கண்ணன் அந்த இடத்த. எப்படி துபாயில சிங்கப்பூர்ல எல்லாம் கடலை தூர்த்து நகரம் அமைக்கிறார்களோ அந்த மாதிரி அப்படி அமைக்கப்பட்ட நகரம் அவருடைய காலத்திற்கு பிறகு மீண்டும் கடல் அரசனே எடுத்துக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் கோள்களால் அந்த நகரம் அழிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு விடும். அப்ப இந்த உலோக திருமேனி கடலிலே இருக்கும். மத்வர் அந்த கடலிலே நீராடும் பொழுது அவருடைய கைக்கு இந்த திருமேனி கிடைக்கும். மிக பழமையான திருமேனி, அதை கொண்டு வந்து இந்த உடுப்பி கோயிலிலே நிறுவினார். சரி, இந்த உடுப்பி கோயிலினுடைய ஸ்தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த உடுப்பி கோயில் சந்திரன் வந்து தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலம். அதாவது சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா 27 மனைவிகள், 27 ஸ்டார்ஸ் சொல்றோம் இல்லையா, 27 நட்சத்திரங்களும் சந்திரனின் 27 மனைவிகள், நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் அதிபதி சந்திரன். அதனாலதான் உடுப்பிங்கிற பெயர் காரணமே அதனாலதான். உடு என்றால் சந்திரன் என்று பொருள், பா என்றால் அதனுடைய அதிபதி தலைவன் பொருள். உடு பா அப்படின்னா அந்த சந்திரனே தலைவன், சந்திரன் அதிபதி, அதிபதி சந்திரன்ங்கிற பொருள்ல உடு பா அப்படிங்கிறது காலப்போக்கில் உடுப்பி என்று அழைக்கப்படுகிறது. என்ன சந்திரன் இங்க தோஷ நிவர்த்தி என்ன ஆச்சு அப்படின்னா, கதை என்னன்னா அந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமான மனைவியின் மீது மட்டும் அதீத காதல் கொண்டு மீதி 26 பெண்களின் மீதும் எந்த கவனமும் செலுத்தாமல் சந்திரன் இருந்து வந்த காலத்திலே இந்த 27 பேரினுடைய தகப்பனான தட்சனிடம் சென்று இவர்கள் எல்லாம் முறையிட அவன் கொடுத்த சாபத்தால் இவன் வந்து யாரு சந்திரன் வந்து காலப்போக்கிலே அழகிழந்து ஒளி இழந்து பரிபூரண சந்திரனிலிருந்து அம்மாவாசையை நோக்கி நகர்கின்றான். அப்ப இவன் அந்த தோஷ நிவர்த்தி செய்வதற்காக வழிகாட்டுதலின்படி, முனிவர்களின் தேவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த உடுப்பா என்கின்ற உடுப்பிக்கு வந்து இந்த கண்ணனை வழிபட்டு இங்க இருக்கிற ஒரு குளத்தை நிறுவி அந்த குளத்திலே குளித்து எழுந்த பின்னர் அவனுடைய அந்த சாபம் நீக்கப்படுகிறது. அதனால் சந்திரன் தேய்வதும் மீண்டும் எழுவதும் அதனால் தான். அதுதான் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் இந்த 15 நாட்கள். காரணம் வந்து இதுதான், மனைவியை கவனிக்காமல் விட்ட காரணத்தால் ஏற்பட்ட சாபம். அதனை நீக்க இங்க வந்து அவன் அந்த தீர்த்தத்திலே குளித்து நீராடி மீண்டும் அந்த பழைய பொலிவை பெற்றான். அதனால இங்க அந்த உடுப்பாங்கிறது சந்திரன் தன்னுடைய தோஷம் நீக்கிய திருத்தலம். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் மறைபொருள். அதாவது இந்து தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதையுமே டைரக்டா சொல்லாது, எல்லாமே வந்து ஹிடன் கோட்ஸ், அதாவது என்கோடிங் டிகோடிங்னு சொல்லுவாங்க. என்கோடிங்னா
நேரடியாக இருக்கிற வார்த்தை. உதாரணத்துக்கு என்னுடைய பேர் பரணிதரன், பரணிதரன்கிற வார்த்தையை மாற்றி போட்டு நாரா பா தா அப்படி இருக்கும், அதை வந்து நம்ம டீகோடிங் பண்ணுறது. அது அந்த முதல்ல சொன்னது என்கோடிங். அடுத்து டீகோடிங் பண்ணுறது என்னென்னா, திரும்ப வரிசையான முறைப்படி வச்சு படிக்கிறது. அந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாம் என்னென்னா என்கோடிங் செய்யப்பட்டது, மறைபொருள். அதிலிருந்து நீங்கள் விளங்கிக்க வேண்டியது என்னென்னா, உங்களினுடைய உடல் சம்பந்தமான நோய்களை நீக்கக்கூடிய தீர்த்தம் அந்த தீர்த்தம், உங்களுடைய உடல் சம்பந்தமான நோய்களை நீக்கக்கூடிய தலம் இந்த ஸ்தலம், அதை நீங்கள் விளங்கிக்கணும். அதே மாதிரி மத்துவர் வந்து இந்த கோயிலினுடைய வழிபாட்டிற்காக 8 மடங்களை நிறுவினார். இந்த 8 மடங்களும் 2-2 மாதம் வந்து இந்த கோயிலை நிர்வகிக்கணும். இந்த கோயிலில் மதிய உணவு சிறப்பாக இருக்கும், அது பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பயணிக்கின்ற அத்தனை இடங்களிலும் கோயில் பிரசாதங்கள் உண்டு. அதுக்காக சார் கோயில் பிரசாதத்துக்கு போய் எங்களை விட போறீங்களான்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நம்முடைய நிறுவனத்தின் சார்பில் மதிய உணவு வழக்கம் போல வழங்கப்படும். அதை தாண்டி சும்மா அந்த பேருக்கு பிரசாதம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சாங்கியத்திற்கு, அதுக்காக சாப்பிட விருப்பம் உள்ளவர்கள் எல்லா கோயில்களிலும் முடிஞ்சளவு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக சாப்பிடுங்க, அதுவே ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்து மதிய உணவு, நம்முடைய நிறுவனம் தரக்கூடிய மதிய உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோயில் அற்புதமான கோயில், மத்வர் அவர்களால் உருவாக்கப்பட்ட உடுப்பி திருக்கோயில். கிருஷ்ணர் பாலகிருஷ்ண அவதாரத்திலே இருக்கிறார். துவாரகையிலே வழிபடப்பட்ட திருவுருவம்தான், திருமேனிதான் இங்கே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. போகும்போது சட்டை போடாமல் போகணும் ஆண்கள், மறந்துடாதீங்க. சட்டையை கழட்டிட்டு நம்ம கேரளாவில் தரிசனம் பார்க்குற முறை தான் இங்கே. உடுப்பி கிருஷ்ணரின் அருள் பெற்று நாம் அடுத்த திருத்தல தரிசனத்திற்கு செல்வோம். உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் கோவில் இருந்தது. ஸோ அங்கேயும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். என்ன ஒரு விசேஷம்னா, நாங்கள் போகும்போது கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால எங்களுக்கு எல்லா இடத்துலையும் விரைவான தரிசனம் கிடச்சிது. எல்லா இடத்துலையும் இப்படியே கிடைக்கணும். இங்கே உடுப்பி கிருஷ்ணரை நம்ம பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ஹோல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கிடைக்கிற அந்த டைமில் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்க முடியும். உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் ஒரு நாளைக்கு 10,000-20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்த கோவிலை பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ரெண்டு பக்கமும் அழகாக சோலையை ரசித்தபடியே அடுத்த கோவில் எப்போ வரும் அப்படின்னு ஆவலாக எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். சொல்லப்போவது கும்பாஷி என்ற இடத்தில் உள்ள துர்காதேவி கோயிலை, அந்த அம்பாள் கோயிலை சண்டிகா துர்காதேவி என்று அழைப்பார்கள். இந்த கோயில் உடுப்பி கோயிலிலிருந்து சிறிது தொலைவிலேயே அமைந்துள்ளது. இந்த கும்பாஷி கோயில் பரசுராமர் நிறுவிய 7 க்ஷேத்திரங்களில் ஒரு க்ஷேத்திரம். ஆனால் காலப்போக்கிலே அந்த க்ஷேத்திரம் பல்வேறு சூழ்நிலையிலே அழிக்கப்பட்டு பிறகு தேவராயர் என்கின்ற ஒரு பக்தரால் அம்பாளுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தேவராயர் தனக்கான ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிற்கு அருகிலே உள்ள ஒரு நிலத்தை வாங்க செல்லும் போது அம்பாள் அன்றைய தினம் கனவிலே தோன்றி அந்த நிலத்திலே நான் குடியிருக்கிறேன், எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்ல, பிறகு அவர் பிரசன்னத்தின் வழியே அவருடைய முன்னோர்கள் எல்லாம் துர்காதேவி வழிபாட்டில் இருந்தவர்கள் என்பதை அறிந்து படை வீரர்களாக இருந்தபோது துர்காதேவி வழிபாட்டை வாளை வைத்து வணங்குவார்கள் என்பதை கேள்விப்பட்டு அதன்படியே அந்த இடத்தை வாங்கி துர்காதேவி அம்மனுக்கு ஒரு அற்புதமான கோயிலை எழுப்பியிருக்கிறார். இந்த கோயிலிலே 3 தெய்வங்கள் இருக்கின்றன. 1 துர்காதேவி, அடுத்ததாக அவருடைய குலதெய்வமான சாமுண்டீஸ்வரி, அடுத்ததாக அங்கே ஒரு அந்த அந்தணர்கள் வணங்கக்கூடிய ஒரு காளி தேவியுடைய கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அற்புதமான வேலைப்பாடுகள், மர வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் இது. இந்த கோயிலின் பெயர் கும்பாஷி சண்டிகா துர்காதேவி கோயில். அவசியம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கோயில் கும்பாசி சண்டிகா துர்கா தேவி கோவில். 800 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கோவிலோட மூலஸ்தானத்தில் சண்டிகா துர்கா தேவி 4 கரங்களோட சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காங்க. தேவியோட வலது கரங்களில் சங்கு சக்கரம் ஆகியவை இருக்கு. இடது கரத்தில் வரத அபய முத்திரையெல்லாம் இருக்குது. தேவிக்கு அருகாமையில் விநாயகர், சூரிய நாராயணர், மகாலட்சுமி, ஐயப்பன், நாகராஜா போன்ற தெய்வங்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலில் தினமும் 3 வேளை பூஜை பண்ணுறாங்க. நவராத்திரி,
தசரா போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கும்பாசி கிராமம் உடுப்பியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கர்நாடக மாநிலத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்த பல கோவில்களில் தங்க கலரில் தான் பெயிண்டே அடிச்சிருக்காங்க. கோபுரத்தில் ஆரம்பித்து சுற்றுச்சுவர் முழுவதுமே தங்க கலரில் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா கோவில்லையுமே தரிசனத்துக்குன்னு இடதுபுறமாக விடுறாங்க. ஸோ அது வழியாக போய் அமைதியாக நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க. அந்த வழியில் தான் வெளியில் வர முடியுது. அங்கே யாருமே தேவையில்லாத எந்த பேச்சுமே கோவிலில் பேசுறது கிடையாது. கோவில் தரிசனத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அமைதியாக சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதே மாதிரி எல்லா கோவில்லையுமே உள்ள செல்ஃபோன் பேசுவதற்கும் அனுமதி இல்லை, படம் எடுக்கிறதுக்கும் அனுமதி இல்லை. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் ரொம்ப மன நிறைவாக பொறுமையாக நின்று சாமியை கும்பிட்டுட்டு தான் வெளியில் வந்தோம். சரி நேயர்களே, நாம் இப்போ கர்நாடகா பக்தி யாத்திரையோட 4வது பாகத்துக்கு போகலாம்.